நான்கு பேரை படுகொலை செய்து காந்தாரி அம்மனை வழிபடக் கூடாது என்பதற்காக ஆணுறுப்பு அறுத்து வாயில் வைத்து கொடூரமான கொலைகாரர்களை திரௌபதி அம்மன் கோவில் வழிபாட்டு உரிமைக்கு இவர்கள் கூப்பிடுகிறார்கள். துரை ரவிக்குமார் அவர்களுக்கும் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் மொத்தமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு கேவலமாக இல்லையா? அந்த உண்மையாகவே திரௌபதி அம்மன் கோவில் தனிப்பட்ட வன்னியர் சமூக மக்களுடைய பட்டா நிலத்தில் இருக்கிற கோவில், அவர்களுடைய குடும்ப கோவில். விடுதலை சிறுத்தைகள் புறக்கணிக்கப்பட வேண்டிய இயக்கம் பறையர்களா? சரி, பாஜக எந்த பாஜக உள்ளே வரக்கூடாதுன்னு திருமாவளவன் சொன்னாரோ அந்த பாஜக தான் இன்றைக்கு மேல்பாதி கிராமத்தில் பறையர் சமூக மக்களையும் சந்திக்கிறது. சமத்துவமின்மை இல்லாத கோவில்களை அரசாங்கம் பூட்டி சீல் வைக்க வேண்டும் என்றால் இங்க இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களையும் அரசு சீல் வைத்து பூட்ட வேண்டும். டிஎன்நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சிவகுரு, பறையர் பேரியக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்துல என்னதான் சார் நடக்குது? திரௌபதி அம்மன் கோயில் தீண்டாமை, பட்டியலினத்து மக்களை வந்து துன்புறுத்திட்டாங்க, அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சை இருந்து, இது எப்படி சார் பாக்குறீங்க, என்ன நடந்தது? விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தை பொறுத்தவரையிலும் திரௌபதி அம்மன் கோவில் விவகாரம் என்பது இந்த ஆளுகின்ற திமுக அரசினால் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு வன்முறைக்காக திட்டமிடப்பட்ட ஒரு சம்பவம் என்றுதான் நாம் சொல்ல முடியும். இப்போ அந்த இடத்துல வந்து தீண்டாமை தலை தூக்கி இருக்கா? இந்த மாதிரிதான் வந்து பலகாலமா தீண்டாமை இருக்கிறது என்பது இந்த சமயத்தின் மீது குற்றம் சுமத்துகிற ஒரு போக்கு, இந்து மதத்தின் மீது குற்றம் சுமத்துவதற்காக கோவில் தீண்டாமை என்பது. அந்த தீண்டாமை என்பது காலம் காலமாக இந்திய சமூகத்தில், தமிழ்நாட்டிலும் கூட காலம் காலமாக இருப்பது என்பது உண்மைதான். தீண்டாமை இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் இந்த மேல்பாதி கிராமத்தை பொறுத்தவரையிலும் திரௌபதி அம்மன் கோவில் வழிபாட்டில் தீண்டாமை இருக்கிறது என்று சொல்வதுதான் நாம் அதை எதிர்க்கிற ஒன்று, ஒரு குற்றம் சாட்டுகிறோம். இந்த அரசு பொதுவாகவே திமுக அரசு இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தில் இந்த ஆட்சி காலத்தில் 2 வருடமாக தொடர்ந்து தீண்டாமை கொடுமைகள் அரங்கேற்றப்படுகிறது. இந்த ஆட்சியில் அமைதி இல்லை, இந்த ஆட்சியில் மக்களுக்கு நிம்மதி இல்லை, இந்த ஆட்சியில் பட்டியல மக்களுக்கு நீதி இல்லை என்று இன்றைக்கு இருக்கிற எல்லா அரசியலாளர்களும் சொல்ல துவங்கினால் இந்த முதலமைச்சர் என்ன சொல்வார்? திமுக அரசு இந்த மக்களுக்காக இருக்கிறது, திமுக அரசில் தீண்டாமை இல்லை, திமுக அரசு இந்த மக்களை சமவிகிதமாக சமத்துவமாக நடத்துகிறது என்று சொல்வார். ஆக ஒரு முதல்வர், இந்த நாட்டை ஆளுகிறவர்கள், இந்த நாட்டில், என்னுடைய நாட்டில், என் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த விழுப்புரம் மாவட்ட தீண்டாமை இருக்கிறது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் நாம் இதை எப்படி பார்க்க வேண்டும்? வேடிக்கையாகத்தான் இருக்கு. இந்த சமூக நீதி, சுயமரியாதை இதெல்லாம் தூக்கி பிடிக்கிற திமுக ஆட்சியில் இருக்கும் போது இந்த மாதிரி அவலங்கள் நடக்கிறது, இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சமூக நீதி, சுயமரியாதை என்பது திமுகவிற்கும் திராவிட சித்தாந்தவாதிகளுக்கும் சமூக நீதிக்கும் சுயமரியாதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. காரணம், இயல்பாகவே இன்றைக்கு பட்டியலின மக்களை, வெளிப்படையாக சொல்லுகிறேன், பறையர்களை கோவிலுக்குள்ளாக நாங்கள் அழைத்து சொல்லுகிறோம், கோவிலுக்குள்ளாக அழைத்து சொல்லுகிறோம் என்று சொல்லுகிற அந்த சொல்லாடலை, அந்த செயலை நாம் உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் எங்களை கோவிலுக்குள் அழைத்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் காட்சி பொருள் அல்ல. நாங்கள் என்ன காட்சி பொருளா? எங்களை கோவிலுக்குள் அழைத்து செல்வதும் எங்களை நீங்கள் அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் தடை செய்யப்பட்டிருக்கோம் அங்கதானே சார், உங்களை தடைய மீறிதானே உங்களை உள்ள கூட்டு போறேன்னு சொல்லி இந்த பறையர் சமூகத்தினுடைய மக்களிடத்தே, பட்டியல் சமூக மக்களிடத்தே பொதுவாக ஒரு பொது புத்தியாக இந்த திராவிட கலாச்சாரம், திராவிட சித்தாந்தவாதிகள் பொதுவாகவே எங்களை தாழ்வானவர்கள் போலவும், எங்களை தீண்ட தகாதவர்கள் போலவும் இவர்கள் காலம் காலமாக சித்தரித்து எங்களுடைய மனோநிலையில் இந்த கோவிலுக்குள் சென்றால் நாங்கள் விடுதலையானவர்கள், நாங்கள் சுயமரியாதையாக சரிநிகராக இருக்கிறோம் என்கிற ஒரு மனப்பாங்கை விதைக்கிறார்கள். நாங்கள் இயல்பாகவே பறையர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வகுடிகள், எங்களுக்கு மேலானவர்கள் யாரும் இல்லை, எங்களுக்கு கீழானவர்கள் யாரும் இல்லை. அதே நேரத்தில் எங்களை கோவிலுக்கு நீங்கள் அழைத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பறையர்கள் இயல்பாகவே வரலாற்று ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக பறையர் என்று சொன்ன பறையன் என்று சொன்னால்
பரம்பொருள் அறிந்தவன் பறையன், பரம்பொருள் சித்தாந்தத்தை அறிந்தவன் பறையன், பராசக்தி கொள்கையை உடையவன் பறையன். ஆக பறையர்கள் என்பது, பறையர்களுடைய ஜீன் என்பது ஆன்மீக வழித்தோன்றர் என்று நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். இந்த மண்ணின் மைந்தர்கள் நாங்கள், பராசக்தி கொள்கையுடையவர்கள் நாங்கள், சிவபெருமானின் வழித்தோன்றர்கள் நாங்கள். எங்களை ஒரு காலகட்டத்தில் இந்த திராவிட சித்தாந்தவாதிகள் சுயமரியாதை, சமூக நீதி, வெளிப்படையாக சொல்ல போனால் ஈவே ராமசாமி என்கிற பெரியாருடைய அந்த சித்தாந்தத்திற்கு பின்பு இந்த மக்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். கொள்கை ரீதியாக, மனோ ரீதியாக இந்த மக்களை தாழ்த்தப்பட்டவர்கள், தலித்து வீழ்த்தப்பட்டவர்கள் என்கிற சொல்லாடலால் எங்களை வீழ்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இளைய சமூகம், இன்றைக்கு பறையர்கள் எங்களை யாரும் தலித் என்று சொல்லாதே, எங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லாதே, எங்களை நீங்கள் என்ன கோவிலுக்குள் கொண்டு போவது. இந்த 60-70 ஆண்டு காலமாக இந்த திராவிட அரசில், இந்த திராவிட சித்தாந்தத்தில் தமிழ்நாட்டில், சுதந்திர நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் இதுவரையிலும் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் பறையர் இல்லை, இந்த மண்ணின் பெரும்பான்மை சமூகம் வன்னியர் பெருங்குடி, வன்னியர் பெருங்குடியிலிருந்தும், இந்த மண்ணின் பூர்வகுடி பட்டியல் சமூகத்திலிருந்து, தேவேந்திரன் வேளாண் சமூகம், எங்களுடைய சித்தாந்தத்தை, எங்களுடைய கோட்பாட்டை இன்றைக்கு எங்களை வைத்து இதற்கு எதிராக பேச வைக்கிறீர்கள். இப்போ விழுப்புரத்துல மேல்பாதி கிராமத்துல மற்ற கோயில்கள்லாம் இருக்குல்ல, அம்மன் கோவிலை தவிர, நான் சொல்லுகிறேன், விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தை பொறுத்தவரையிலும் அங்கு நாங்கள் சென்றோம். நாங்கள் நேரடியாக இதுவரையிலும் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை, இருதரப்பு மக்களையும் சந்தித்த எந்த அரசியல் கட்சிகள் அது உண்டா? பாமக பால் அவர்கள் நேரடியாக வன்னிய பெருங்குடி மக்களை சந்தித்து பறையர்களுக்கு எதிராக கொம்பு செய்ய விடுகிறார். பூவை ஜெகன்மூர்த்தியார் போய் மக்களை சந்திச்சாரு. விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக அந்த கிராமத்துக்கு செல்லவில்லை. விடுதலை சிறுத்தை நிர்வாகிகளும் பக்கத்தில் இருக்கிற அதே தொகுதியை சேர்ந்த துரை ரவிக்குமார் அவர்கள் அந்த மக்களை போய் சந்திக்கவில்லை. சரி, நீங்கள் சொல்லுகிறபடி வெளிப்படையாக இந்த விவகாரத்தில் முதல் முதலாக களம் இறங்கியது பட்டியல் சமூகத்திலிருந்து, பறையர் சமூகத்திலிருந்து புரட்சி பாரதத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் மறையக்கூடிய அண்ணன் பூவி ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் களம் இறங்கி பெரும்பாலும் இந்த மக்களை அணி திரட்டி இந்த உரிமைக்காக போராட்ட களத்தில் இறங்கி இருக்கிறார். அந்த எப்பொழுதாவது நீங்கள் இந்த மக்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது, இந்த மக்களுக்காக உண்மையாகவே ஒரு போராட்டம் நடக்கிறது என்றால் அங்கே உடனடியாக அதை சிதைப்பதற்காக களம் இறங்குகிறது தான் விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகளுடைய யுக்தி இந்த மக்களுடைய உரிமை மீட்கப்படக்கூடாது என்பதை தெளிவாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த மக்களும் இன்னப்பெற அருகில் இருக்கிற இந்த பகுதியில் வன்னியர் பெருங்குடி மக்கள் என்றால் வன்னியர்களும் பறையர்களும் ஒன்றிணைந்துவிடக் கூடாது என்பதை தெளிவாக இருக்கிறார்கள். இன்னும் பிற பகுதியில் வன்னியர் சமூக மக்களும் தேவர் சமூக மக்களும் ஒன்றிணைந்துவிடக் கூடாது என்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக அரசியல் செய்கிறது. எல்லா சமூகத்திற்கும் விரோத போக்கை பறையர் சமூகத்தின் மீது திணிக்கிறது. இந்த அரசியலை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் செய்து வருகிறது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். விடுதலை சிறுத்தைகளை பறையர்கள் உண்மையாகவே நிராகரிப்பார்கள். விடுதலை சிறுத்தைகள் புறக்கணிக்கப்பட வேண்டிய இயக்கம் பறையர்களா? சரி, பாஜக எந்த பாஜக உள்ளே வரக்கூடாது என்று திருமாவளவன் சொன்னாரோ அந்த பாஜக தான் இன்றைக்கு மேல்பாதி கிராமத்தில் பறையர் சமூக மக்களையும் சந்திக்கிறது, வன்னியர் சமூக மக்களையும் சந்திக்கிறது. பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தமன் அவர்கள் ஒரு குழு அமைத்து பறையர் பேரியக்கம், வட்டார வன்னியர் சங்கங்களின் கூட்டமைப்பு, வர்மா அவர்கள், பொன்னுரங்கம் அவர்கள், இப்படி ஒரு குழுவை ஒரு ஒருங்கிணைத்து அதில் ஆர்எஸ்எஸ் அந்த பகுதியில் இருக்கிற ஆன்மீகத்தை விரும்புகிற ஆர்எஸ்எஸ் இருக்கிற பிரமுகர்களும் ஒட்டுமொத்த குழுவாக சேர்ந்து இரு சமூக மக்களையும் சந்தித்தோம். இரு சமூக பாஜக அந்த பிரச்சனையில தலையிட்டாலும் பிரச்சனை தீர்வுக்கு வரல இல்லைங்க. எந்த பாஜக வரக்கூடாது என்று சொன்னார்களோ அதே பாஜக தான் இன்றைய வரையிலும் இரு சமூக மக்களையும் சந்தித்து பேசி இருக்கிறது. சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரை சந்தித்து அமைதியான சூழல் உருவாவதற்கு எங்களிடம் யுக்தி இருக்கிறது. நாங்கள் அந்த மக்களை சந்திக்கிறோம், இரு சமூக மக்களையும் ஒன்றிணைக்கிறோம் என்று நாங்கள் பேசி அமைதிப்படுத்துகிற சூழல் இருந்தது. அந்த சூழலில் அமைதியை விரும்பாத இந்த திமுக அடிமை சேவகம் பண்ணுகிற விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் சந்திக்கிற அதே நாளில் தகவல் அறிந்து துரை ரவிக்குமார் அவர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்தார். இதுவரையிலும் நேரடியாக சந்திக்காத இவர்கள் நாங்கள் சந்திக்கிற தகவல் அறிந்து எங்களுக்கு முன்பாக 5 நிமிடத்திற்கு முன்பு மாவட்ட ஆட்சியரை சந்தித்தார். நாங்கள் சந்தித்து இந்த மக்களை நாங்கள் ஒன்றிணைக்கிறோம், எங்களுக்கு எங்களிடம் அதற்கான யுக்தி இருக்கிறது, திறன் இருக்கிறது என்று வெளிப்படையாக சொன்னோம். சரி, நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த கோவில் பூட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்றாக சொல்லுங்கள், ஒரு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். நம்முடைய முன்னோர்கள் சொன்னது, அவை சொன்னது, திருநீர் இல்லாத நெற்றி பால், இது நம்முடைய முன்னோர்கள் சொன்னது. இப்படி
ஆலயம் ஆலயம் சார்ந்து நம்முடைய மதம் சார்ந்து சித்தாந்தம் சார்ந்ததுதான் இந்த பண்பாடு கலாச்சாரம். ஆனால் இவர்கள் ஒரு கோவில் பூட்டப்பட்டதற்கு வரவேற்கிறார்கள் என்று சொன்னால், வெளிப்படையாக சொல்கிறேன், மேல்பாதி கிராமத்தை சேர்ந்த என் உறவுகள், பரையர் உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு உரிமை வாங்கி தருவதாக இவர்கள் கபடம் நாடகமாடி இப்பொழுது கோவில் பூட்டப்பட்ட உடனே வரவேற்கிறார்கள். திருமாவளவனுடைய அறிக்கை என்னவாக இருக்கிறது? கோவில் பூட்டப்பட்டதை நாம் ஒரு விதத்தில் வரவேற்கிறோம் என்று சொல்கிறார். ஆக இந்த மண்ணின் பண்பாடு கலாச்சாரத்திற்கு எதிரானவர் திருமாவளவன். கோவில் பூட்டப்பட்டதற்கு இவர் உள்ளபடியே கண்டனத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும், எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். நாங்கள் உண்மையாகவே இவர்களுக்கு அந்த பகுதியில் தீண்டாமை இருப்பதாக இவர்கள் சொன்னாலும், நாங்கள் கேட்பது ஆலய வழிபாட்டு உரிமை, நீங்கள் கோவிலை பூட்டுவது எந்த நியாயம் என்று கேட்டிருக்கணுமா வேண்டாமா? இப்போ அந்த திரௌபதி அம்மன் கோயில உள்ள அனுமதிக்காதது ஏன்? அந்த பிரச்சனை பத்தி நம்ம பேசுவோம். ஏன் அனுமதிக்கல? திரௌபதி அம்மன் கோவிலை பொறுத்தவரையிலும் காலம் காலமாக வன்னியர் சமூக மக்களும் பறையர் சமூக மக்களும் அந்த கிராமத்தில் இணக்கமாக இருந்திருக்கிறார்கள். அந்த கிராமத்தில் தீண்டாமை இல்லை என்பதற்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அந்த கிராமத்தில் இருக்கிற பால்வாடி அந்த பள்ளிக்கூடத்தில் உணவு சமைப்பதற்காக பறையர் சமூகத்திலிருந்து ஒரு பெண்மணி இருக்கிறார். பறையர் சமூகத்திலிருந்து அந்த அம்மையார் சமைத்த உணவை அனைத்து சமூக வன்னியர் சமூக மக்களும் பறைய சமூக மக்களும் குழந்தைகளும் ஒன்றாக அவர்கள் உணவருந்து இருக்கிறார்கள். இதில் தீண்டாமை இருக்கிறது என்று சொன்னால், எத்தனையோ கிராமங்களில் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் சமைக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக பள்ளிக்கூடத்தை புறக்கணித்த கிராமங்கள் இருக்கிறதா இல்லையா? ஆனால் மேல்பாதி கிராமத்தில் நாம் அதை பாராட்டி இருக்க வேண்டுமே. பட்டியல் இனத்து மக்கள் தாக்கப்பட்டார்களா இல்லையா கோயிலுக்குள் செல்லும் போது? பட்டியல் இனத்தவர்கள் இரண்டாவது ஒன்றாக வருகிறேன். இரண்டாவதாக பட்டியல் இனத்தவர்கள் ஆலயத்திற்குள் இவர்கள் அனுமதிக்கவில்லை, ஆலயத்திற்குள் வந்தால் தாக்குகிறார்கள் என்று சொல்கிறார்களே, அங்கே திரௌபதி அம்மன் கோவில் வன்னியர் சமூக மக்கள் அந்த குடும்ப கோவிலாக இருக்கிறது. அந்த உண்மையாகவே திரௌபதி அம்மன் கோவில் தனிப்பட்ட வன்னியர் சமூக மக்களுடைய பட்டா நிலத்தில் இருக்கிற கோவில், அவர்களுடைய குடும்ப கோவில். அது பொது வழிபாட்டு தலங்கள் இல்லையா? பறைய சமூகம், நான் சொல்லுகிறேன், பறைய சமூகத்திற்கென்று ஒரு கோவில் தெருவுக்குள் இருக்கிறது, வன்னியர் சமூக மக்களுக்கென்று கோவில் இருக்கிறது. பொதுவாகவே கோவில் என்பது வழிபாட்டு தலம் என்பது அனைவருக்கும் பொதுவானதுதான், நாம் மறுக்கவில்லை. அதே இடத்தில் பறைய சமூகத்தினுடைய அந்த பகுதியில் வந்து கோவிலுக்கு முன்பாக பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு அசோத்தமன் அவர்கள் பேசும் பொழுது, இந்து மதத்தில் சாதி இல்லை, இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, பறையர்களும் வன்னியர்களும் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது, நான் பேசவில்லை, பாஜகவுடைய மாநில செயலாளர், இன்னும் சொல்ல போனால் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் தான். இருந்தாலும் கட்சி கோட்பாட்டை தானே மனிதாபிமானமாக கொள்கையுடையவராக சித்தாந்தவாதியாக இந்து மதத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்று பறைய சமூக மக்களையும் சந்தித்து பேசினார். அதே வன்னியர் சமூக மக்களையும் சந்தித்து நமக்குள்ளாக மோதல் வேண்டாம், பகை வேண்டாம், நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார். ஆக அந்த மோதல் எங்கிருந்து வருகிறது? அம்மன் திரௌபதி அம்மன் என்பது நான் ஏற்கனவே முதலில் சொன்னது போல பறையர்கள் பராசக்தி கொள்கையுடையவர். இந்து மதம் என்பது அனைவருக்கும் பொதுவானது, எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும். இப்ப நாம் சாலையில் செல்லும் பொழுது ஒரு சிறிய கோவிலை பார்க்கிறோம், எல்லா சாதியர்களும் அங்கே வழிபடுவதற்கான உரிமை இருக்கிறது, யாரும் வழிபடக்கூடாது என்பதை மறுக்க முடியாது. தீண்டாமை என்பது இந்து மதத்தில் இல்லை, ஆனால் இந்து மதத்தை பின்பற்றுகிறவர்களிடத்தில் ஒரு சிலரிடத்தில் அந்த தீண்டாமையோ வேறுபாடான முரண்பாடான சிந்தனை இருக்கத்தான் செய்யும். அதை நாம் மறுக்கவில்லை. எந்த மதத்திலும் நீங்கள் இன்றைக்கு அந்த திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்தை பொறுத்தவரையிலும் இவர்கள் இரண்டு சமூக மக்களும் அதே திரௌபதி அம்மன் கோவிலில் பக்கத்தூரில் இருக்கிற அதே ஊரில் இருக்கிற பறையர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். இந்த கடந்த திருவிழாவிலும் ஏழாவது நாளில் பறையர்கள் வழிபட்டிருக்கிறார்கள். அது குடும்ப கோவிலா இருக்கிறதான் அனுமதிக்கிறது இல்லையா? வேற ஏதாச்சும் அந்த கிராமத்தை பார்த்த வரையிலும் எல்லா சமூகத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், எல்லா சமூகத்தவர்களிலும் தீய எண்ணம் கொண்டவர்கள் இருப்பார்கள். அதன் அடிப்படையில் அந்த கிராமத்தில் வன்னியர்கள் பறையர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் அது அவர்கள் அந்த ஒற்றுமையை விரும்பாத சில தீய சக்திகள், வெளிப்படையாக தீய சக்திகள் என்று சொன்னால், இந்த பக்கம் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், பட்டியல் சமூகத்திற்கென்று உரிமை தாங்கி நான் போராடுகிறேன் என்று சொல்லுகிற விடுதலை சிறுத்தைகளும், அந்த பக்கம் இருக்கிற பாமகவை சேர்ந்த பாலு அவர்களும், இவர்களுடைய கூட்டணி அரசியல், இவர்களுடைய மறைமுக ஒப்புதலால் அந்த பகுதி அமைதியாக இருக்கிற அந்த பகுதியில் திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்குகிறார்கள். திட்டமிட்டு திமுகவினுடைய நேரடி பார்வையில் கலவரத்தை உருவாக்குகிறார்கள். இன்றைக்கு கலவர சூழல் இருக்கிறது, அமைதியாக இருந்த ஒரு கிராமம் இதே திரௌபதி அம்மன் கோவில். கடந்த திருவிழாவில் ஏழாவது நாளில் எல்லோரும் ஒன்றாக வணங்கி இருக்கிறார்கள். திரௌபதி அம்மனை தடுக்கவில்லை. அந்த பறையர்களுக்கு வன்னியர்கள் இவர்கள் கோவில் கட்டுவதற்கு அவர்களும் நிதி உதவி செய்திருக்கிறார்கள். பறையர்களும் இந்த திருவிழாவிற்கு காலம் காலமாக நன்கொடையும் வழங்கி இருக்கிறார்கள். இப்படி சமரசமாக பரஸ்பரமாக இருக்கிற அவர்களிடத்தே இவர்கள் நீங்கள் சொல்லுகிற
போலியான சமூக நீதி, சுயமரியாதை, சமத்துவம், சமத்துவம், போலியான சமத்துவத்தை இளைஞர்களிடத்தில் இவர்கள் இவர்கள் புகுத்தி கலவரத்தை தூண்ட வேண்டும் என்றே யதார்த்தமாக நடந்த விஷயம். வெளிப்படையாக சொல்ல போனால் அந்த கதிர் என்கிற தம்பி நாங்கள் நேரடியாக பேசினோம். கோவிலுக்கு தம்பி நீங்கள் கோவிலுக்குள் போக வேண்டும் என்று நீங்கள் போனீர்களா இல்லை வேற யாராவது தூண்டினார்களா என்று நாங்கள் கேட்கும் பொழுது, ஆனால் நாங்கள் இயல்பாகவே அந்த கோவிலுக்குள் நாம் போவது இல்லை, ஆனால் பறையர்கள் வெளியிலிருந்து வழிபடுவோம், யாரும் தடுக்க மாட்டார்கள், வெளியூரிலிருந்து பறையர்கள் வந்தால் கோவிலுக்கு வழிபடுவார்கள், இணக்கமாகத்தான் இருந்தது. நாம் உள்ளே சென்று என்ன நடக்கிறது, போனால் என்னதான் நடக்கும் என்று பார்ப்போம் என்று நான் உள்ளே போனேன். போகும் பொழுது அந்த தம்பியை ஒரு சிலர் பாமகவினரின் தூண்டுதலால் பிடித்து நீங்கள் சொல்லுகிறபடி அன்றைக்கு அந்த தம்பியை அடித்திருக்கிறார்கள். தாக்கப்பட்டது உண்மை, தாக்கப்பட்டது உண்மை, நாம் மறுக்கவில்லை. கதிர் என்பவரை பாமகவினரின் அவர் தாய் தந்தையிடம் தாக்கப்பட்டதால் தூண்டுதலால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள், நாம் மறுக்கவில்லை, தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதல் நடந்ததற்கு இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது, உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்து இருந்தால் இந்த விவகாரம் இந்த அளவுக்கு பெரிதாக இருக்காது. தாக்கப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததோடு நின்றுவிட்டது. இதே விடுதலை சிறுத்தைகள் துரை ரவிக்குமார் அவர்கள் ஏன் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும் என்று ஏன் வலியுறுத்தவில்லை? கைது செய்திருந்தால் அந்த மக்கள் இன்றைக்கு அந்த இந்த பறை சமூக மக்கள் எல்லோரும் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இப்பொழுது கோவில் நுழைவு வரைக்கும் வந்திருக்கிறதே, அவர்கள் கோவில் நுழை முதலில் கேட்கவே இல்லை. எங்களுக்கு இன்று தனி ஆலயம் இருக்கிறது, நாங்கள் எதற்கு திரௌபதி அம்மன் கோவிலுக்குள் போக வேண்டும், அவர்களிடத்தில் எதற்கு நாங்கள் பிரச்சனை செய்ய வேண்டும், எங்களுக்கு என்று வழிபாடு இருக்கிறது என்று சொன்னார்கள். தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்திருந்தால் இந்த கலவர சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்பில்லை. முதலில் இந்த திரௌபதி அம்மன் கோவில் பிரச்சனை ரெண்டு விதமாக பார்க்க முடியும். ஒன்று, இந்த பிரச்சனை ஏற்படுகிற சூழலில் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவுடைய ஊழல் பட்டியல்களை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் கள்ளச்சாராய மரணத்தினால் இந்த உயிர் பறிபோய் கொண்டிருக்கிறது, இந்த திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய அவலம், கேவலமான ஒரு ஆட்சி, இந்த முதல்வர் பதவி விலக வேண்டும் என்று ஜனநாயக சக்திகள் பேசிக் கொண்டிருக்கிற நேரம், பாமகவினர் சாதி வன்மத்தை விதைத்து அரசியல் செய்கிறார்கள் என்பது உள்ளபடியே உண்மை, வெளிப்படையாக நான் சொல்லவில்லை, பாலு அவர்கள் நேரடியாகவே பேசியிருக்கிறார். இவர்களுடைய இந்த அரசியல் ஏஜெண்டுகளை வைத்து அமைதியாக இருக்கிற ஒரு சிறிய விவகாரம் அடித்து அவர்களை கைது செய்திருந்தால் இன்றைக்கு இந்த பிரச்சனை மேலோங்கி இருக்கிற வாய்ப்பில்லை. ஆனால் இவர்கள் இப்படி சாதி கலவரங்களை வட மாவட்டத்தில் உருவாக்க வேண்டும் என்றும், சாதி கலவரங்களை மட்டுமல்ல மத கலவரங்களையும் நீங்கள் சொல்லுகிறபடி, இவர் விடுதலை சிறுத்தைகளுடைய ரவிக்குமார் எம்பி அவர்களும் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள். நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறீர்களே, அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மதிமுக இருக்கிறது. மதிமுகவை வழிபாட்டு உரிமைக்காக இவர்கள் கூப்பிடுவதற்கான தகுதி இழந்தவர்கள். இவர் நான்கு பேரை படுகொலை செய்து காந்தாரி அம்மனை வழிபட கூடாது என்பதற்காக, காந்தாரியம்மன் கோவில் கட்ட விடாமல் நான்கு பேரை படுகொலை செய்து ஆணுறுப்பு அறுத்து வாயில் வைத்து கொடூரமான கொலைகாரர்களை திரௌபதி அம்மன் கோவில் வழிபாட்டு உரிமைக்கு இவர்கள் கூப்பிடுகிறார்கள். துரை ரவிக்குமார் அவர்களுக்கும் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் மொத்தமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு கேவலமாக இல்லையா? இந்த சமூகத்தவர்களை ஆலயத்தில் நுழைய விடாமல் கொலை செய்த கொலைகாரர்களை நீங்கள் வட மாவட்டத்தில் திரௌபதி அம்மன் வழிபாட்டுக்காக கூப்பிடுகிறீர்கள். மதிமுக வரக்கூடிய தகுதியை இழந்தது. இரண்டாவதாக திராவிட கழகம் இதில் இருக்கிறது. இவர்கள் கூப்பிட்ட அனைத்து கட்சி திராவிட கழகத்திற்கு என்ன அருகதை இருக்கிறது? உங்களுடைய கோட்பாடு என்ன? கடவுள் மறுப்பு கோட்பாடு என்று வைத்துக் கொண்டு நாங்கள் ஆலயத்தில் வழிபடுவதும் நாங்கள் இறை கோட்பாட்டாளர்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நாங்கள் பறையர்கள், நாக மரபினர், நாங்கள் பறையர்கள், பரம்பொருள் அறிந்தவர்கள், எங்களுடைய ஆன்மீகத்தை இதே திரௌபதி அம்மன் கோவிலை கூட அனைவருக்கும் சமம் தானே. திரௌபதி அம்மனை புரிந்து கொள்ள வேண்டும், திரௌபதி அம்மன் எல்லா உயிர்களுக்குமானவர், அம்மன் எல்லா உயிர்களுக்குமானவர், சிவபெருமான் எல்லா உயிர்களுக்குமானவர். ஆனால் அந்த விழுப்புரம் மேல்பாதி கிராமத்தில் இருக்கிற அந்த கோவில் இருக்கிறது, அந்த நிலம், அது அவர்கள் குடும்ப வம்சாவளியாக வழிபடுவதற்காக அவர்கள் கட்டிய ஒரு கோவில். இல்லை, கூட்டணி கட்சியில் இருந்தாலும் திருமாவளவன் போராடுவது ஒரு நல்ல விஷயம் தானே? கூட்டணி கட்சியில் எம்மை போன்ற இயக்கங்கள் போராடுவது என்பது யதார்த்தமானது, ஏற்புடையது. நீங்கள் முதல்வரோடு நேரடியாக இருக்கிற கொஞ்சம் குழாவி கொண்டிருக்கிறீர்களே, தோழமை சுட்டுதல் ஏற்படுத்துகிறார்கள். நீங்கள் எதற்காக போராட வேண்டும்? வீதியில் வந்து போராட வேண்டிய தேவை என்ன? நீங்கள் எதிர்கட்சியா? நீங்கள் முதல்வரோடு இருக்கிறீர்கள்,
முதல்வரோடு எப்பொழுது வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் நீங்கள் போராடுவதை போல பாவனை செய்து இந்த மக்களை ஏமாற்றுகிறீர்கள். தங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க திருமாவளவன் போராட்டத்தை கையில் எடுக்கிறார். திருமாவளவன் இந்த மக்களை அடிமைப்படுத்துகிறார். திராவிடத்திற்கும் திமுகவிற்கும் அடிமை சேவகம் செய்ய திரும்பவும் உட்படுத்துகிறார் என்று நாங்கள் திருமாவளவன் மீது வெளிப்படையாகவே குற்றம் சுமத்துகிறோம். நேற்றைய காலையில் திருமாவளவன் பேசுகிறார், தலித் மக்கள் ஆலய நிலவிற்குள் செல்லவில்லை, தலித் மக்கள் உரிமை மீட்கப்படவில்லை. 2 நிமிடம் பேசிய அந்த காணொலியில் 9 முறை தலித் என்ன, நீங்கள் தலித் என்று சொல்லுகிறீர்கள், யாரை தலித் என்று சொல்லுகிறீர்கள்? திருமாவளவன் விளக்கம் சொல்லட்டும். எங்களை தலித் என்றோ தாழ்த்தப்பட்டவர் என்றோ ஒடுக்கப்பட்டவர் என்றோ நசுக்கப்பட்டவர் என்றோ சொல்லாதீர்கள் என்று பல முறை திருமாவளவனுக்கு பறையர் பேர் இயக்கமும் சரி இன்னும் பிற பறையர் இயக்கங்களும் வெளிப்படையாகவே சொல்லுகிறோம். ஆனால் திருமாவளவன் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் என்பார், வன்னியர் சமூகத்தை வன்னியர் சமூகம் என்பார், நாடார் சமூகத்தை பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்று சொல்லுவார், நாடார் என்று கூட சொல்லுவார். எல்லா சமூகத்தையும் சமூகத்தின் பெயராக குறியிட்டு இந்த பறையர் இந்த மண்ணின் பூர்வகுடிகளை மட்டும் இவர் தலித் என்று அடிமைப்படுத்துவது அந்நிய நாட்டு மிஷனரிகளுடைய ஏஜெண்ட் இவர் என்பதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லுகிறோம். நீங்கள் கேட்ட கேள்வியில் இவர் மதமாற்றம் செய்வதற்காக இந்த அரசு இந்த மக்களை பிரித்தாளுகிறது. அதே நேரத்தில் திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்தை பொறுத்தவரையிலும் அந்த சமூக மக்களுக்கான அவர்களுடைய பட்டா நிலத்திருக்கிற இந்த கோவிலை இந்து அறநிலையத்துறை என்பது கையகப்படுத்துவதற்கான ஒரு யுக்தியை கையாளுகிறது. வெளிப்படையாக சொல்லுகிறோம், இன்றைக்கு சிஆர்சி குற்றவியல் நடைமுறை சட்டம் 145 வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம் எப்பொழுது அந்த சட்டம் பாயும் என்றால் ஒரு இடம் அல்லது தண்ணீர் யாருக்கு சொந்தமானது என்று தெரியாத போது குற்றவியல் நடைமுறை சட்டம் அங்கே பாயும். இந்த இடம் யாருக்கு சொந்தமானது, வன்னியர்களுக்கா இல்லை தமிழக அரசினுடைய இந்து அறநிலையத்துறைக்கா என்கிற குழப்பத்தில் தான் இன்றைக்கு அந்த கோவிலை சீல் வைத்திருக்கிறார்கள், பூட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம், இந்த கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், இவர்கள் போன்ற போலிய பகுத்தறிவாதிகள், இந்த மக்களுக்காக விடுதலைக்காக போராடுகிறேன் என்று பொய் சொல்லுகிறவர்கள் மேல்பாதி கிராமத்தில் பறையர்களுக்கு உரிமை தரவில்லை என்பதற்காக ஆலயத்தை பூட்டியதாக இவர்கள் நாடகமாடுகிறார்கள். இந்த திரௌபதி அம்மன் கோவிலை மட்டும் அவர்கள் குறியீடாக பயன்படுத்தி கொண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் 1157 கோவில்கள் பட்டியலினத்தவர்கள் நுழைய முடியாத கோவில் இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் பட்டியலினத்தவர்கள் கோவிலுக்குள் நுழைய முடியவில்லை என்று அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டையும் சொல்லுகிறார்கள். இவர்களுக்கு நோக்கம் திரௌபதி அம்மன் கோவிலுக்குள் பறையர்களை அழைத்து செல்வது இல்லை. தமிழ்நாடு முழுவதிலும் பறையர்களை மடைமாற்றம் செய்து பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மதத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற அங்கங்கே இருக்கிற வன்னியர் சமூக மக்களிடத்தையும் அங்கங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பிற சமூக மக்களிடத்திலையும் பறையர்களுக்கு விரோத போக்கை உருவாக்குவது என்பது விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம். சரி, அவர்கள் சொல்லுகிறபடி நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் சமத்துவமின்மை இல்லாத கோவில்களை அரசாங்கம் பூட்டி சீல் வைக்க வேண்டும் என்றால் இங்க இருக்கிற அனைத்து கிறித்தவ தேவாலயங்களையும் அரசு சீல் வைத்து பூட்ட வேண்டும். இல்லை என்று மறுக்க முடியுமா? எறையூரில் வன்னிய கிறித்தவர்கள், கிறித்தவ மதம் மாறிய பின்பு அவர்கள் வன்னியர்களும் அல்ல, வன்னிய கிறித்தவர்களுக்கும் மதம் மாறிய ஆதி திராவிடர்கள் பறையர்கள் என்று சொல்லுகிற பறையர் சமூக மக்களுக்கும் கிறித்தவ மதத்தில் இருப்பவர்களுக்கு கிறித்தவ கோவில்களில் பூசை வழிபாட்டு உரிமை, கல்லறை உரிமை உட்பட பிரச்சனைகள் நடந்து துப்பாக்கி சூடு வரையிலும் அந்த பிரச்சனை பெரிய கலவரமானது. சரி, அந்த கோவிலை ஏன் சீல் வைத்து பூட்டவில்லை? அந்த கோவிலை ஏன் இந்து அறநிலையத்துறை கையகப்படுத்தவில்லை? அது போல எத்தனையோ கோவில்கள் இருக்கிறது. கிறித்தவ ஆலயத்தில் சமத்துவம் இருக்கிறது என்று இவர்கள் ஒத்துக்கொள்வார்களா? எத்தனையோ தலித் கிறித்தவ இயக்கங்கள், தலித் கிறித்தவராக இருக்கிற இவர்கள் பாதிரியராக படிக்க முடியாமல் வெளியே வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆக கிறித்தவ தேவாலயங்களில் ஒரு சாதிக்கு ஒரு பூசை என்கிற நியதி இருக்கிறது, கிறித்தவ தேவாலயங்களில் சாதிக்கு ஒரு கல்லறை என்கிற இருக்கிறது. ஆக கிறித்தவ தேவாலயங்களை பூட்டுவார்களா? கிறித்தவ தேவாலயங்களை இந்து அறநிலையத்துறை கையகப்படுத்துமா? ஆக இந்து கோவில்களுக்கும் இந்து சமயத்தை அழிப்பதற்கும் இந்து ஆலயங்களை பூட்டுவதற்கும் அந்நிய சக்திகளால், வெளிப்படையாக சொல்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கிற திரு MK ஸ்டாலின் அவர்கள் அந்நிய சக்திகளால் கையாளப்பட்டு அவரை வேறொருவர் ஆளுகிறார்கள் என்று வெளிப்படையாக சொல்கிறோம். இந்த அரசு இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கான அரசு இல்லை என்பதை வெளிப்படையாக குற்றம் சுமத்துகிறோம்.
இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள், இவர்களுடைய வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு இந்து மதத்தில் இருக்கிறது. ஆக இவர்களை இந்து மதத்திலிருந்து, பெரும்பான்மை மதத்திலிருந்து அந்நியப்படுத்துவதற்காக இவர்கள் இந்து கோவில்களை பூட்டி அதன் மூலமாக கலவரங்களை, மத கலவரங்களை ஏற்படுத்துகிறது இவர்கள். ஆக இதை புரிந்து கொண்டு பறையர்களும் வன்னிய பெருங்குடி மக்களும் திரௌபதி அம்மன் கோவிலிலிருந்து அரசு எங்களை அனுமதித்தால் நாங்கள் நியமித்த குழு, நாங்கள் இருக்கிற குழு, பாஜகவுடைய மாநில செயலாளர் அஸ்வத்தமன் அவர்கள், வன்னிய வட்டார சங்கங்கள் கூட்டமைப்பு, பறையர் பெரியக்கம், எங்களுடைய குழு ஒரு வாரத்தில் மேல்பாதி கிராமத்தை அமைதிப்படுத்த முடியும். அதற்கான யுக்தி எங்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த அரசு அமைதியை விரும்பவில்லை, கலவரத்தை உருவாக்க திட்டமிடுகிறது. மக்கள் அதிகாரம், விடுதலை சிறுத்தைகள் இது போன்ற இயக்கங்கள் தான் உண்மையாகவே சீல் வைத்து பூட்டப்பட வேண்டியவை. விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி அலுவலகம் திரௌபதி அம்மன் கோவில் அல்ல. அமைதியையும் அன்பையும் விரும்புகிற பறையர்களும் வன்னியர்களும் நாங்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை நாங்களே தீர்மானித்துக் கொள்வோம். பறையர்கள் அதை புரிந்து கொள்வார்கள், வன்னியர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறோம். பல்வேறு தகவல்களை நேரில் வந்து கூறியமைக்கு நன்றி. நல்லது, மகிழ்ச்சி.